Hi guys, ellarkum welcome. This is Aishwarya Kannan here. Welcome back to the channel. இன்றைக்கி நம்ம ஏற்காடு ட்ரிப் வந்திருக்கோம், ஃபேமிலி ட்ரிப். ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்தே பெங்களூர்லேருந்தே கிளம்பும்போது நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் நாங்கள் கிட்ஸ்லாம் தூக்கிட்டு வரதுனால என்னால் எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ண முடியல. சரி, ராத்திரி பண்ணலான்னா நான் வந்து சேர்ந்ததே காலையில 4:30 மணிக்கு, அதனால் அதுவும் என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்வா ஸ்டெல்லா ரெசார்ட். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் வந்தேன். முன்னாடி நான் வேறு ஒரு ரெசார்ட்க்கு வந்தும்போது இதை பற்றி பார்த்துருந்தேன். சரி, இந்த டைம் ஃபேமிலியாக போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிசார்ட் நான் தேர்ந்தெடுத்தேன். என்னோட ரூம் உங்களுக்கு காட்டுறேன், நாங்கள் வந்து எந்த ரூம் எடுத்திருக்கோம் அண்ட் நீங்கள் என்னென்ன ரூம் அவைலபிளாக இருக்குங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் நல்லா கட்டு கட்டிட்டு சாப்பிட முடியாமல் ஏறி நடந்து மிதந்து வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வாங்க, இங்கே என்ன ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ப்ரைவேட் பூல்ஸ் இருக்கிற மாதிரி ரூம்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அங்கேருந்து உள்ளே நடந்ததுனே ஃபஸ்ட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூம் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்க்க போனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் அது வந்து கெஸ்ட் வந்துட்டு போனாங்க. நான் பார்த்த அந்த பூல்லாம் வந்து இறங்கி ஃபுல் டீப் க்ளீன் பண்ணாங்க. தண்ணிலாம் வெளியில் எடுத்து மாப் போட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ரீஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூம் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், மவுண்டைன் வியூ ரூம். இட்ஸ் அ ப்ராப்பர் கப்புள் ரூம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து ஃபேமிலியாக தங்குறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டபிள் பெட்டு கூட வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து இதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் தாராளமாக படுத்துக்கலாம் அண்ட் இங்கே ஒரு 3 பேர் படுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கப்பலாக வரீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரூம். ஏன்னா இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கிளாஸ், ஓப்பன் கிளாஸ் விட்டுருக்காங்க அண்ட் ப்ரைவேட் பூலுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குளூரில் சுடு தண்ணிக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக நேச்சர் என்ஜாய் பண்ணலாம். பட் நான் ஃபேமிலியாக வந்தேங்கிறதுனால இந்த ரூம் நாங்கள் எடுக்கலை. இன்ஃபேக்ட் யாருமே தண்ணியில் விளையாட முடியுது, ஆல்ரெடி இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை. நெக்ஸ்ட்டு வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் என்னோடய வாஷ்ரூம் போகும்போதுமே இப்படி தான் இருந்துச்சு. நீட்டாக சானிடைஸ் பண்ணி அதுக்கு லேபிள்லாம் ஒட்டி அழகாக வச்சுருக்காங்க. என்னோடய வாஷ்ரூமே இப்படி தான் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு வாஷ்ரூம். அண்ட் இங்கே பாருங்க அவங்களோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் செம்மையாக இருக்குல்ல. ஏசி எதுக்குடா, இந்த வெதருக்கு ஃபேனே வேண்டாம், ஏசி என்ன வச்சுருக்கீங்க? இதுதான் அது ப்ரைவேட் ஃபுல். லைட்டிங்லாம் இருக்குப்பா உள்ள, நைட் டைம்லலாம் செம்மையாக இருக்கும் போல். லைட் போட்டு சுடு தண்ணியில் உட்காந்து குளிச்சுக்கிட்டே இந்த நேச்சரை பார்த்தா பயங்கரமாக இருக்கும்ல. நல்லா தான் இருக்குது, பட் என்னால் பண்ண முடியாது. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி சொல்லிச்சு விட்ருவார் இந்த குளிரில் இந்த மாதிரி தண்ணியில் உட்காந்தா. அந்த பயம் இருக்கட்டும். வியூ வேறு லெவல். பேசிக்காக நம்ம வந்து சிட்டி வியூலாம் பார்த்துருக்கோம்ல, இதுதான் ப்ராப்பர் நேச்சர் வியூ. எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு சிட்டி லைட்ஸ் எதுவுமே தெரியாது, வெறும் மரம் மட்டும்தான் தெரியுது. மரம் அண்ட் நம்ம மட்டும் தனியாக வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் இங்கே வந்து மிஸ்ட்டு அழகாக வந்து உட்காரும். நீங்கள் இங்கே ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு 5:30 to 6:30 எழுந்திரிச்சு அந்த மிஸ்ட்டுலாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் ரூம் எடுத்திங்கன்னா அந்த வியூ தெரியாது. நான் வந்து அங்கே வரைக்கும் கேன்டீன் வரைக்கும் போய் அது ஒரு பாருங்கள் கேன்டீன், அந்த கேன்டீன் வரைக்கும் போய் அங்கேருந்து தான் அந்த வியூ பார்த்தேன். பட் நீங்கள் இந்த ரூம் எடுத்திங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு வியூ பிரச்சனை இருக்காது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்துருக்கு. எஸ்பெஷலி செலிப்ரிட்டிஸ்க்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க, அந்த ரூம் நமக்கும் தருவாங்க. பட் அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து வீடியோஸ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த ரூம் ப்ராபப்ளி செலிப்ரிட்டிஸ் தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூமும் நம்ம கேட்டு பார்ப்போம், வ்ளாக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு. நம்ம இப்போ வந்து வெளில போகிறோம், ஃபேமிலியெலாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. சரி, நான் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஏற்காடு வந்து சுற்றி பார்க்க போகிறோம். முடியல ஒரு பியூட்டிஃபுல்லான ரூம், வேலி வியூ ரிசார்ட், வேலி வியூ ரூம், வேலி வியூ ரூம். ஓகே, என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, இது ரெண்டு ரூம் நாங்கள் எடுத்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட் இருக்குது.
மேலே ஒன்று அண்ட் கீழே ஒன்று வாங்க உள்ள. கொஞ்சம் கிளம்சியா இருக்கும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். எல்லாருமே வெளில கிளம்பிட்டு இருக்கோம். கீழே வந்து மூணு பேர், மேலே மூணு பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ இந்த ரூமில் வந்து 6 பீப்புள் ஆக்குபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் பக்கத்து ரூமும் எடுத்திருந்தோம். ஸோ ரெண்டு ரூம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பிரியாமல் பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து மார்னிங் வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. பயங்கர மிஸ்டாக அந்த லைட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் நேச்சரை மட்டும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வாங்க கவி. நீங்கள் இவர்னால தான் இன்னைக்கு இந்த ரெசார்ட்ல இருக்கோம். இவர் தான் அந்த மாமனிதர். ஹாப்பி பர்த்டே டு யூ. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. வாட் டு யூ ஃபீல் அபௌட் ஏர்காட் அண்ட் திஸ் ரெசார்ட்? ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா தனியா போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க பர்த்டே பர்த்டேன்னு. இவனுங்க பாரு, நான்லாம் ஏர்காடு ட்ரிப் வர்றதுக்கு 24 வருஷம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்க பிறந்து இன்னும் 2.5 மாசம், 3 மாசம் கூட ஆகல, 2.5 மாசத்துல ட்ரிப் வந்திருக்கானுங்க. சேம் இதுலயுமே பாத்தீங்கன்னா மேலேயும் 3 பீப்புள் படுக்கிற மாதிரி இருக்கு. இங்கே சின்ஸ் பேபி இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி பால் டப்பாக்கள், இந்த மாதிரி பால் டப்பாக்கள், வடிகட்டிகள் நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு போயிடலாம். பயங்கரமாக எனக்கு பசிக்குது. ஃபஸ்ட்டு ப்ளீஸ் கொட்டிக்கு போயிடலாம் வாங்க. பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஆக்சுவலாக இந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல்லில் அப்பேற மாதிரி சறுக்கிற மாதிரி, இதுவே ஒரு ட்ரக்கிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது படாத பாடுபட்டோம் இந்த இது மேலே ஏறி வர்றதுக்கு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது இந்த கல். அங்கே எவ்வளோ அழகாக இருக்குது வியூ. ஃபேமிலியே இங்கே தாண்டா இருக்கானுங்க. இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு தான் பர்த்டே. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்றாங்க இங்கே பயங்கர ஸ்லோப்பாக இருக்கும். பார்க்கிங்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது. கரெக்டாக பார்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அந்த பக்கம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பா மாதிரி, பாடி மசாஜ் அந்த மாதிரி, தாய் ஸ்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அண்ட் கீழேயும் நிறையா ரூம்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த சைடு போகும்போது, ரெஸ்டாரண்ட் போகும்போது காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு பயங்கரமாக பசிக்குது. காலையிலேருந்து, ஐ மீன் நேற்று ராத்திரிலேருந்து நான் எதுவும் சாப்பிடல. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் டயட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ தான் என்னோடய ஃபாஸ்ட்டை வந்து நான் கோகனட் ஆயில் குடித்து பிரேக் பண்ணேன். இனிமேல் தான் சாப்பிட போகணும். இங்கே இருங்க, என்னோடய சாப்பிட்றதுக்கு நான் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பட்டரை கொடுத்து அண்ணா இதில் எனக்கு 2 ஆம்லெட் போட்டுத்தாங்க நான் கேட்கணும். இது வந்து ஸ்டீவியா ஃபார் த காஃபி அண்ட் டீ. ஹாண்டியாக வச்சுக்கணும் நம்ம. ஓகே, ரெஸ்டாரண்ட் பண்ணலாம். நேற்று பாதையில் செத்துட்டு வராங்க. அதை வந்து நான் வந்து வீடியோவாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விளாக் யாருமே போட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு விளாக் அது. எங்கெங்கேயோ போய் எதேதோ பாதையில் ஏறி காட்டு மனுஷங்களாலாம் மாறிட்டோம் கொஞ்சம் நேரம் நாங்கள். கம் அம்மா வாங்கம்மா, சாப்பிட்டு போயிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். பசிக்குது. பாண்டுகள்லாம் ஃபேனாக இருக்குதுங்க பாருங்க. ஏய், இந்த பாப்பா தானடி நீ பார்க்குறது வீடியோ? ஹாய் சொல்ல அவளுக்கு. ஓடிச்சாடி அவ விளையாடுற மூடில் இருக்கா. சரிப்பா, நீ அவங்க கூட பேசிட்டு வா. ஆ, நல்லா இருக்கேன். அவங்க ஃபேனா? டூ டேஸ் ட்ரிப் முடிஞ்சு பர்த்டே மங்களகரமாக கொண்டாடிட்டோம். இங்கேருந்து போகவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வெதர். அண்ட் எஸ்பெஷலி இவங்களோட ரிசார்ட் அதை விட அழகாக இருக்குது. பட் ஸ்டில் வேறு வழியில் இது நம்ம ஊரில். அண்ட் இவங்களோட ஸ்டே அதுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ சீரியஸ்லி லவ் திஸ் பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஷேர்வா ஸ்டெல்லார் ரெசார்ட் அப்படின்னு அவங்களோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்ததில். அண்ட் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்தோம், ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து 24/7 லைக் டாக்டர் அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட, நான் இன்ஃபேக்ட் நான் காலையிலே 4:30 தான் வந்து ரீச் ஆனேன். இன் பிட்வீன் அவங்களே எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டே நாங்கள் எவ்ரி 1 ஹவர் மேம் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு. ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் எதுவாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் ஹில்லாக இருக்கிறதுனால நம்ம கால் பண்ணால் கூட அவங்க சோம்பேறித்தனம் பக்கமாக எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நியர்பை ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு
லேக் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு உங்களுக்கு சுத்தி பாக்குற மாதிரி. அண்ட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இங்க போயிட்டு வரதுக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணாலும் இல்ல இந்த இதை நீங்க வந்து மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணாலும் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை வந்து நான் மாத்திக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.